Hello viewers, welcome back to Sanam Arakan Tamil. Anda wala kita lakukan berikut sila asalnya kandepri pakar pati ini kita berikan pakar ini video sama interestingnya argo. Anda lalas kipar nama kada si varki video parang ini video patu mustin ini video kor like ini tutor nama channel ke nih apa pusna miracle tamil channel kor subscribe tadi tutor abdi pakai lakukan bell icon ini lalu panik cerita apa tan apa roh interestingnya video ini miss pernah pakar video seri wang ipa video kali bilang நம்ம முதல்ல பார்க்க போறது 5G ஏற்கனவே 4G உலக முழுவதும் கால் பேசிறதுக்காகவும் டேட்டா யூஸ் பண்றதுக்காகவும் பயன்படுத்திட்டு வராங்க ஆனா இப்ப வர போற 5G அந்த கால் பேசிறதுக்காகவும் டேட்டா யூஸ் பண்றதுக்கு மட்டும் இல்லாம நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்த போறாங்கலாம் இதல முக்கியமா ஹாலோகிராஃபிக் டெக்னாலஜி வர போகுதுன்னு சொல்றாங்க இந்த ஹாலோகிராஃபிக் டெக்னாலஜில நம்ம பாக்குற எல்லா திங்ஸையும் 3D ல பார்க்கலாம் அப்படினு சொல்றாங்க இதல முக்கியமா ஒரு ஹாலோகிராஃபிக் கிளாஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த கிளாஸ் நம்ம கண்ணல மாட்டிக்கிட்டா கால் பேசிட்டு இருக்கும்போது எங்கயோ இருக்கிற ஒருத்தர நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற மாதிரி 3D ல பார்க்க முடியும் அப்படினு சொல்றாங்க இப்போதைக்கு இந்த ஹாலோகிராஃபிக் கிளாஸ் மூலமா பார்க்கறவங்க கிளியரா தெரிய மாட்டேங்கறாங்க மேபி ஃபியூச்சர்ல நல்லா கிளியரா தெள்ள தெளிவா தெரிய முடியும் அப்படினு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம இந்த ஹாலோகிராஃபிக் கிளாஸோட ஒரு ஹாலோகிராஃபிக் கிளாஸ் பவுலிங் கண்டுபிடிச்சிருக்காங்க இதுல நம்ம நிறைய விஷயத்தை 3D ல பார்க்கலாம் இது மூலமா நமக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கப்படலாம் அப்படினு சொல்றாங்க சரி வாங்க இப்ப அடுத்துக்கு போலாம் நம்ம அடுத்ததா பார்க்க போறது லேசர் கிளீனர் இதோட உண்மையான பேர் வல்கன் 500 அப்படினு சொல்றாங்க இந்த லேசர் கிளீனரை ஏதாவது சர்ஃபேஸ் மேல பெயிண்டோ வார்னிஷ் அப்படி இல்லனா துருவா படிச்சிருந்தா அது க்ளீன் பண்றதுக்காக முக்கியமா பயன்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க இத பயன்படுத்தி அந்த பெயிண்டோ வார்னிஷோ துருவோ எதுவா இருந்தாலும் ஈஸியாவும் நீட்டாவும் க்ளீன் பண்ணிர முடியும் அப்படினு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம இந்த லேசர் கிளீனர் எக்கோ ஃப்ரெண்ட்லியா இருக்குன்னு சொல்றாங்க நம்ம முன்னலாம் ஏதாவது ஒரு பெயிண்டோ வார்னிஷோ துருவோ ஏதா படிஞ்சிச்சுனா க்ளீன் பண்றதுக்கு கெமிக்கல்ஸ் வச்சிருப்போம் அத வச்சு தான் க்ளீன் பண்ணுவோம் அப்படி இல்லனா எதையா வச்சு போட்டு அது மூலமா அதிலிருந்து குப்பை சேர்ந்து அதை நம்ம இயற்கைக்கு பாதகமாக அமைஞ்சிரும் இது ரொம்பவே டேஞ்சரான விஷயம்னு சொல்கிறாங்க அதுக்கு இன்ஸ்டீடாக தான் இதை உருவாக்கியிருக்காங்களா அந்த லேசர் கிளீனரை யூஸ் பண்ணுறது மூலயமா எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவே நீட்டாக க்ளீன் பண்ணுதான் அது மட்டும் இல்லாமல் துல்லியமாகவும் க்ளீன் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க அதனால் ஒரு ஸ்மூத்தான சர்ஃபேஸ் உருவாகி நமக்கு ஒரு பார்க்குறதுக்கே பளபளப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க அதனால் நிறைய நாடுகள் அந்த லேசர் கிளீனரை யூஸ் பண்ணிக்கிட்டு வராங்க சரி வாங்க இப்போ அடுத்ததுக்கு போகலாம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஃப்ளையிங் பைக் இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு பறக்கணும்னு ஆசை இருக்கும் ஆனால் அது கடைசி வரைக்கும் நிறைவேறாமையே போயிடும் இது எல்லாத்தையுமே பூர்த்தி செய்கிற விதமாக ஃப்ரெஞ்ச் கம்பெனியான லசாரஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இந்த ஃப்ளையிங் பைக்கை உருவாக்கியிருக்காங்க அதுக்கு LME 496 அப்படின்னு பேரும் வச்சுருக்காங்க இந்த ஃப்ளையிங் பைக் இல்லை சாதாரண பைக் தான் ஆனால் சாதாரண பைக் மாதிரி இதுக்கு ரெண்டு வீல்ஸ் இருக்காது மொத்தமாக ரெண்டு பக்கமும் ரெண்டு வீல்ஸாக மொத்தமாக 4 வீல்ஸ் இருக்கும் சாதாரண பைக் மாதிரி இல்லாமல் இது ரொம்பவே அகலமாக இருக்கும் இதை சாதாரணமாக பைக் மாதிரி ரோட்லேயும் ஓட்டிட்டு போகலாம் நமக்கு பறக்கணும்னு ஆசை வந்துச்சுன்னா இந்த பைக்கை ஸ்டாண்டப் போட்டுவிட்டு ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் இது அப்படியே இல்லை அந்த டயர்ஸ் எல்லாம் மேலே தூக்கி இது ஒரு பறக்கிற மிஷின் மாதிரி ஆயிருமா அது மேலே ஏறி உட்காந்து நம்ம ஈஸியாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வீல்ஸில் இருக்க டர்பைன் மூலயமா கீழே காற்று ட்ரெஸ் பண்ணப்பட்டு மேலே பறக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்காகவே இந்த பைக்கில் 1400 HP இன்ஜினும் கொடுத்துருக்காங்க அந்த இன்ஜின் மூலயமா 2800 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணப்படுமா அது மூலயமா தான் அந்த பைக் மேலே பறக்குதான் ஆனால் இந்த பைக் இப்போ வரைக்கும் மார்க்கெட்டில் வரல இது கம்ப்ளீட் பண்ணப்பட்டாலும் இப்போ வரைக்கும் இது மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படலை மேபி ஃபியூச்சரில் இது சாதாரண பைக்கோட விலைக்கு விற்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி வாங்க இப்போ எடுத்துக்கு போகலாம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஆட்டோ டைரக்டர் ஏஐ கேமரா டான்ஸ் ஆடுறவங்களுக்கோ அப்படி இல்லைனா பைக்கில் ஸ்டன்ட் பண்ணுறவங்களுக்கோ அப்படி இல்லைனா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல இருந்து ஆட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அவங்கள வீடியோ பிடிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் அப்படி இல்லைனா அதை வீடியோ பிடிச்சி யூடியூப்ல இல்லை வேறு இதுலேயே போட்டு அதுவே கூட அவங்க தொழிலாக இருக்கும் அப்படி வீடியோ பிடிக்கிறப்ப கரெக்டாக வீடியோ ஃபோக்கஸ் பண்ணி பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுவாங்க அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக பிடிச்சாலும் அங்கே அங்கங்கே ஜெர்க்காகவும் இது எல்லாத்தையுமே தடுக்கிற விதமாக உருவாக்கப்பட்ட கேமரா தான் இந்த ஏஐ கேமரா இதில் பேஸில் ஒரு மோட்டார் மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்கும் அது மூவ் ஆகிட்டே இருக்கும் எந்த சைடில் வேணால் மூவ் ஆகி கேப்சர் பண்ணுற மாதிரி இந்த கேமரா அமைக்கப்பட்டிருக்கு இதில் இருக்க மோட்டாரும் இதில் இருக்க கேமராவும் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இந்த கேமரா ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதை ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நீங்கள் எங்கே போனாலும் அது உங்களை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கேமரா உங்களை எந்த டேரக்ஷன்லேருந்து வேணால் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் 4K குவாலிட்டியில் எடுக்குமா அதனால் உங்களுக்கு வீடியோ ரொம்பவே குவாலிட்டி அதிகமாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களை எந்த கும்பல்லேருந்து இது சூப்பராக ஈஸியாக ஃபோட்டோ எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் கவலைப்படாமல் ஈஸியாக அதெல்லாம் ஃபோட்டோவும் வீடியோவும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி வாங்க இப்போ எடுத்துக்கு போகலாம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஆல்டரன் ஆம்பிபிஎஸ் RIB ஒரு போட்டையும் ஒரு JCB வேலையும் கம்பைன் பண்ணி உருவாக்கப்பட்டது இந்த கண்டுபிடிப்பு இதை நீங்கள் லேண்ட்லேயே ஓட்டிட்டு போகலாம் தண்ணியிலையும் ஓட்டிட்டு போகலாம் JCB-க்கு இருக்க செயின் வீலை எடுத்து இந்த போட்டுக்கு அடியில் வச்சு உருவாக்கப்பட்டது அந்த கண்டுபிடிப்பு இதை நீங்கள் எங்கே எங்கே வேணால் ஓட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் வாட்டரில் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க இது செங்குத்தாக இருக்க நிலத்தில் கூட ஈஸியாக ஏறி போகுமா அதுவும் 90 km/h அப்படிங்கிற வேகத்தில் போகும்னு சொல்கிறாங்க அதனால் இது எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வாகனமாக இருந்துட்டு வருது இப்போ வரைக்கும் இந்த வாகனத்தை நிறைய பேர் வாங்கிக்கிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இதை பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறனாலையும் நிறைய பேர் இதை பிடிச்சி போய் இது நிறைய பேர் வாங்குறாங்க சரி வாங்க இப்போ எடுத்ததுக்கு போகலாம்
அடுத்தது H2O நிஞ்சா மாஸ்க். நம்ம எல்லாத்துக்குமே கடலுக்கு அடியாளத்தில் என்ன இருக்குன்னு தெரிஞ்ச காசை வரும். அப்படி அடியில் போய் பார்த்து பார்க்கணுன்னா ஆக்சிஜன் டேங்கு, மாஸ்க், இது மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படும். அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு போனால் கூட அது ரொம்பவே வெயிட்டாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அங்கே கொஞ்ச நேரம் தான் இருக்க முடியும், ஏன்னா அங்கே இருக்க ஆக்சிஜன் ரொம்பவே கம்மியான அளவு தான் இருக்கும். இது எல்லாத்தையுமே தவிர்க்கிறமாக உருவாக்கப்பட்டவா ஒரு கண்டுபிடிப்பு தான் இந்த H2O நிஞ்சா மாஸ்க். மீன்கள் எப்படி தண்ணியில் ஆக்சிஜனை அது கன்வெர்ட் பண்ணி அது செதில்கள் மூலமாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்குதோ அது மாதிரி தான் இந்த H2O நிஞ்சா மாஸ்க் செயல்படுது. இதை எடுத்து நம்ம தலையில் மாட்டிக்கிட்டால் தண்ணியில் போனதுக்கப்புறமும் தண்ணியில் இருக்க ஆக்சிஜனை நமக்கு மாற்றி தந்துக்கிட்டே இருக்குமா, அது மூலிமா நம்ம தண்ணியில் எவ்வளோ நேரம் வேணால் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கூபா டைவிங் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு செம்மையான ஒரு கேஜெட்டாகவே தெரியுது. அதனால ஸ்கூபா டைவிங் பண்ணுறாங்கன்னு நிறைய பேர் இந்த கேஜெட் வாங்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மாஸ்கோட இந்த மாஸ்கோட சேர்த்து நம்ம ஃபேஸையும் நம்ம கழுத்தையும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கனால நமக்கு அந்த கிளாஸ் தேவைப்படுறதே இல்லை. அதனால இது ரொம்பவே ஈஸியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. இது ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கிறனால கடலுக்கு அடியில் போய் நல்லா ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. சரி, வாங்க இப்போ அடுத்ததுக்கு போகலாம். நம்ம கடைசியாக பார்க்க போகிறது HPRT. இப்போ லாக்டவுனில் நிறைய பேர் வீட்டிலேருந்து வேலை செய்கிறாங்க. அப்படி வீட்டிலேருந்து வேலை செய்கிறப்ப ஆஃபீஸ்லேருந்து எதாவது பிரிண்ட் பண்ண சொல்லுவாங்க. அப்படி பிரிண்ட் பண்ணணும் அவங்க கடை வீதிக்கு போய் தான் பிரிண்ட் பண்ணணும். இது எல்லாத்தையுமே தவிர்க்க விதமாக உருவாக்கப்பட்ட கண்டுபிடிப்பு தான் இந்த HPRT. இதை பார்க்க சின்ன ஜங்ஷன் பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது ஒயர்லெஸ் பிரிண்டர். இது ஒரு சூப்பரான ஒயர்லெஸ் பிரிண்டர்னு சொல்லலாம். இதுக்கு நம்ம இங்கே யூஸ் பண்ண தேவையில்லையா, இது தெர்மல் பிரிண்டிங் அப்படிங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி வேலை செய்யுது. இது ரொம்பவே சின்னதாகவும் போர்ட்டபிளாகவும் இருக்குது. அதனால் ஆஃபீஸுக்கு போகிறவங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. இதை நம்ம ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம பிரிண்ட் பண்ண வேண்டியதை பிரிண்ட் பண்ணி விட்டோன்னா இதில் அழகாக வந்துடும் சொல்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு இது பிளாக் அண்ட் ஒயிட்டில் மட்டும்தான் இருக்குது. மேபி ஃப்யூச்சரில் எல்லா கலர்லேயும் கலர்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இது சின்ன குழந்தைங்களுக்கும் எதனா பிரிண்ட் பண்ணி வரைஞ்சி தரணும்னா இது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரியான கேஜெட்கள் நம்ம உலகத்தில் எவ்வளோ இருந்துகிட்டு தான் இருக்குது. வீடியோட பார்ட்டும் என்ன சொல்லுங்கன்னா கண்டிப்பாக போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு வீடியோ முடிஞ்சிச்சு. நம்ம சேனலுக்கு நீங்கள் பார்த்தா போச்சுனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லை கண்டினியூ பண்ணிச்சுங்க. அப்போ தான் இது மாதிரியான ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான விடவும் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்க முடியும். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்புறேன். அதனால் அந்த வீடியோ ஒரு லைக் எந்த விடுங்க. நாளைக்கு இதே மாதிரி 8 மணிக்கு உங்களுக்கு ஒரு புது வீடியோ சந்திப்பது உங்கள் மேலே இருக்கிற தமிழா. அது வரைக்கும் கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.